காங்கிரஸ் கட்சிக்கு முழுநேர தலைவரை நியமிக்க வேண்டும் கட்சி அமைப்பில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் உட்கட்சி தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி குலாம் நபி ஆசாத் கபில் சிபல் ஆனந்த் சர்மா உட்பட இருபத்து மூன்று பேர் சென்ற ஆண்டு இதே நாளில் காங்கிரஸ் உயர்மட்ட குழு கூட்டத்தில் போர்க்கொடி தூக்கினர் அப்போது மூத்த தலைவர்கள் சிலர் பாஜக பிடியில் சிக்கியுள்ளனர் என்ற குற்றச்சாட்டை அக்கூட்டத்தில் ராகுல் காந்தி எழுப்பினார் அதனைத் தொடர்ந்து இடைக்கால தலைவராக சோனியா நீடிப்பார் என கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது மேலும் அப்போது மக்களவை மற்றும் ராஜ்யசபாவுக்கு காங்கிரஸ் சார்பில் நியமிக்கப்பட்ட பத்து பேர் குழுவில் சோனியா ராகுல் விசுவாசிகள் மட்டுமே இடம்பெற்றனர் மேற்கண்ட அதிருப்தி கோஷ்டியினர் புறக்கணிக்கப்பட்டனர் இந்நிலையில் உட்கட்சி தேர்தல் நடத்தாமல் இருந்தால் ஐம்பது ஆண்டுகளுக்கு காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக நீடிக்கும் என குலாம் நபி ஆசாத் கூறியது அக்கட்சியில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது மேலும் அதன் பின்பும் கட்சி சீரமைப்பு நடவடிக்கைகளிலோ அல்லது முழுநேர தலைவரை நியமிக்கவோ உள்கட்சி தேர்தல் நடத்தவோ முன்வராத சோனியா ராகுல் காந்தி ஆகியோர் அதிருப்தியாளர்களை ஓரம் கட்டுவது தங்கள் விசுவாசிகளுக்கு மட்டும் பதவிகளை வழங்குவதில் ஈடுபட்டு வருவதால் அக்கட்சியில் பல முனைகளிலும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக முழுநேர கட்சித் தலைவர் நியமிக்கப்பட வேண்டும் என கோரிய மூத்த காங்கிரஸ் தலைவர் குலாம் நபி ஆசாத்துக்கு மேற்கொண்டு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கப்படாததால் அவர் ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை இழந்தது மற்ற தலைவர்களை மேலும் அதிருப்திக்கு உள்ளாக்கியது முன்னதாக கட்சி நடவடிக்கைகள் பிடிக்காமல் ஜோதி சிந்தியா வெளியேறி பாஜகவில் இணைந்தார் இதனால் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்து எதிர்காலம் கேள்விக்குறியானது ராஜஸ்தானில் மூத்த தலைவரான சச்சின் பைலட் இன்னமும் கடும் அதிருப்தியில் உள்ளார் அவரால் அடுத்த பூகம்பம் கிளம்பலாம் என கூறுகின்றனர் இதுகுறித்து மாநில அளவில் தலைவர்கள் தேசிய தலைவர்கள் எடுக்கும் முயற்சிகளை சோனியாவோ ராகுலோ கண்டுகொள்ளவில்லை என கூறப்படும் நிலையில் தமிழ்நாடு மேற்குவங்கம் கேரளம் உட்பட ஐந்து மாநிலங்களில் சட்டசபை தேர்தல்கள் நடக்கும் நிலையில் ராகுல் தமிழகம் கேரளத்தை மையப்படுத்தியே அதிகம் பிரச்சாரம் செய்து வருகிறார் சில ஆண்டுகளுக்கு முன் காங்கிரஸின் முக்கிய செல்வாக்கு உள்ள இடமாக திகழ்ந்த மேற்குவங்க பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி ஆர்வம் காட்டவில்லை சில ஆண்டுகளுக்கு முன் காங்கிரசின் கோட்டையாக திகழ்ந்த அசாம் அரசியலில் சோனியாவோ அல்லது ராகுலோ அதிக அக்கறை செலுத்தவில்லை என்ற புகார்கள் கட்சியில் பெரிதாக எதிரொலித்து வருகின்றன இந்நிலையில் பிரச்சாரங்களில் விஷயங்கள் தெரியாமல் ராகுல் காந்தி கண்டபடி உலருவதாகவும் சாலையோர கடைகளில் டீ குடிப்பது இளநீர் குடிப்பது கடலில் நீச்சல் அடிப்பது போன்ற நாடகங்களுடன் பிரச்சார கூட்டத்தின் போது நடனம் போன்ற செயல்களால் சுய விளம்பர பிரியராக ராகுல் இருப்பது கட்சியை அழிவை நோக்கி எடுத்துச் சென்றுவிடும் என கட்சி தலைவர்கள் கூறி வருகின்றனர் மேலும் எந்த முக்கிய தலைவர்களும் எந்த மாநிலத்திலும் பிரச்சாரத்திற்கு அழைக்கப்படவில்லை என்பது அக்கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் கட்சியின் செல்வாக்கை உயர்த்த வேண்டும் என்ற இலக்கு இல்லாமல் இஷ்டம் போல ராகுல் காந்தி செயல்படுவதாகவும் இந்த மூத்த தலைவர்கள் கருதுகின்றனர் கட்சியின் தலைவர் பதவியை காலியாக வைத்துவிட்ட ராகுலும் சோனியாவும் முடிவுகளை மட்டும் மேற்கொள்வது எப்படி சரியாகும் என்றும் கேள்வி எழுப்புகின்றனர் இந்த நிலைமை தொடர்ந்தால் கட்சியில் மற்றவர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டால் காங்கிரஸ் கட்சியில் இருந்து நாடு முழுவதும் மூத்த தலைவர்கள் வெளியேறி கட்சி பிளவுபடும் அபாயம் நெருங்கி வருவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்